அவருக்கு ஃபோன் பண்ணி முத்துக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. உன்கிட்ட ஏதோ அவ்வளோ பணம். மீனா பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. விஜயா வந்து 10,000 ரூபா மாதம் மாதம் மளிகை சாமானுக்கு பணம் கொடுப்பான், ஆனால் இந்த மாதம் பணம் கொடுக்காமலே இருக்கான். என்ன பண்ண போறீங்க, ஓசியிலே தின்ன போறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுறாங்க. தன்னோட பங்குக்கு ரோகிணி வந்து இந்தாங்க என்னோட ஷேர்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. மீனா வேற வழி இல்லாமல் வெளியே வந்து தன்னோட வலையில வந்து தம்பிக்கிட்ட கொடுத்து அடகு வச்சு கொடுக்க சொல்றாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அடகு வைக்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து மீனா கிட்ட கொடுத்துட்றான். இந்த பக்கம் வந்து முத்து வேலை தேடி போறாரு. கடைசி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 40 காருக்கு வந்து கழுவி விட வேலை வந்து கிடைக்குது. வேற வழி இல்லாம முத்துவும் வந்து அந்த வேலையை வந்து நல்ல மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு செய்யறாரு. அன்னைக்கே வேலையும் தொடங்குறாரு. தினமும் காலையில 5 மணிக்கு வேலைக்கு வர சொல்லிடுறாங்க. இதை வந்து அங்க இல்லை வாட்ச்மேன் பார்த்துட்டு என்ன மீனாவோட ஹஸ்பண்ட் கார் டிரைவர்னு சொன்னாங்க, இவர் என்ன கார் கழுவிட்டு இருக்காரு, சரி வேற வழி இல்லாம வேலைக்கு வந்துருப்பாரு போல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து இதோட முடிச்சிருக்காங்க. இனிமே பாத்தீங்கன்னா மீனா வந்து முத்து கார் கழுவுறதெல்லாம் பார்த்து ரொம்பவே கண்கலங்கி நிற்க போகிறாங்க. அந்த 10,000 ரூபா வந்து விஜயா கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் தம்பி வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாரு. போலீஸ் கேஸ் ஆக போகுது.